ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்வதத்தை வந்தனித்து சிறியேன். சமய பெரியவர்களாகிய நால்வர்களாலே பாடல் பெற்ற திருத்தலங்களிலே இருந்து நாம் பாண்டி நாடா, தொண்டை நாடா, நடுநாடா, சோழ நாடா அல்லது வடபுலமா, எந்த நாடு என்பது முக்கியமல்ல. அது வரிசை பிரகாரமாக ஒரு நாளைக்கு ஒரு ஆலயத்தை சிறிதளவு சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் சந்திப்பதும் சிந்திப்பதும் சோழ வள நாட்டிலே கஞ்சனூர் என்று சொல்லப்பட்ட திருத்தலம். இதை கஞ்சாலூர் என்றும் சொல்லுவார்கள். கம்சன் வந்து அங்கே பூஜித்ததனாலே அந்த ஊருக்கு கம்சனூர் என்று பெயர். சுவாமியின் பெயர் அக்னி ஈஸ்வரர். தாய் கற்பக நாயகி, தீர்த்தம் அக்னி, அப்பர் பெருமான் பாடிய திருத்தலம். இந்த திருத்தலம் ஹரதத்த சிவாச்சாரியார் என்ற ஒரு பெரிய ஞானி பழுக்க காட்சியே பீடத்திலே அமர்ந்து சிவானுபாவத்தினுடைய வரலாறுகளை வடமொழியிலே எழுதிய திருத்தலம் ஹரதத்த சிவாச்சாரியார். அந்த பழுக்க காட்சி பீடத்திலே அமர்ந்து அவர் அந்த அக்னி அவரை ஒன்றுமே செய்யவில்லை. காரணம், தெய்வ சக்திக்கு முன்னே மற்ற சக்திகள் எல்லாம் சாமானியமானது. இறைவன் மனது வைத்தான் என்று சொன்னால் ஒரு வினாடியிலே எல்லாமே நடக்கும். அரியதிரிபுரமெறிய விழித்தவனயனை முடித்தருளறியும் மழுக்கையன் அகிலமனைத்தையும் உயிருமளித்தவன் அருள் சேயே. திரிபுரத்தை ஒரு சிரிப்பாலே எரித்தவன் பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட அந்த திரு ஆலயத்தில் ஹரதத்த சிவாச்சாரியார் என்பவர் பழுக்க காட்சிய பீடத்திலே அமர்ந்து சிவ அனுபவங்களையும் சிவ தத்துவங்களையும் வடமொழியிலே எழுதிய நூல். இந்த ஊரில் வந்து இங்கே உள்ள அக்னி ஈஸ்வரரை வந்து பிரம்மதேவர் வழிபட்டிருக்கின்றார். ஏன் பிரம்மதேவர் வழிபட்டார்? பிரம்மதேவருக்கு பதின்மர் மைந்தர்கள், அதில் முதன்மையாக தோன்றியவன் தட்ச பிரஸ்தாவன். அவன் தேவர்களுக்கும் இருடிகளுக்கும் எண்ணற்ற துன்பத்தை தந்தான். அந்த பாவ நிவர்த்திக்காக பிரம்மதேவரே அங்கே வந்து வழிபடுகிறார். இப்பேற்பட்ட துஷ்ட பிள்ளையை நாம் உற்பத்தி செய்து விட்டோமே என்று இப்படி ஹரதத்த சிவாச்சாரியார் அங்கே அற்புதம் நிகழ்த்தியுள்ளார். பாகவதம் தெரிந்த அன்பர்களுக்கு தெரியும், கம்சன் மிகவும் கொடியவன். முப்பிறப்பிலே அவன் அசுரன். உக்ரசேனனுக்கும் உக்ரபானுவுக்கும் மகனாக பிறந்தவன். உக்ரசேனனின் தம்பி தேவகன். அந்த தேவகனின் புதல்வியே தேவகி. கம்சனுக்கு நேராக உடன் பிறந்த சகோதரி அன்று தேவகி, பெரிய தந்தையின் மகள். இருந்தாலும் அவளிடத்திலே மிகுந்த பாசத்தோடு இருந்தான் கம்சன். வசுதேவருக்கும் தேவகிக்கும் இனிமையாக திருமணம் நடைபெற்றது. வசுதேவருக்கு ஏற்கனவே முதல் மனைவி ரோகிணி. அந்த ரோகிணியாகப்பட்டவளை வசுதேவராகப்பட்டவர் கம்சன் இம்சைக்கு பயந்தி அயற்பாடியிலே தன் ஆத்ம பந்துவும் நண்பனுமாகிய நந்தகோபன் அரண்மனையிலே அடைக்கலமாக விட்டிருந்தார். அந்த நேரத்தில் உக்ரசேனனாகப்பட்டவன் தன் தம்பி மகளாகிய தேவகனின் மகள் தேவகியை வசுதேவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். தங்கையின் திருமணத்தை கம்சன் முன்னின்று நடத்தினான். முன்னின்று இனிமையான முறையிலே நடத்தி தங்கையையும் தங்கை கணவன் மைத்துனனை வசுதேவரையும் ஒரு ரதத்திலே வச்சு தானே குதிரைகளை பூட்டி ரதத்தை இயக்கி கொண்டு சென்றான் கம்சன். அந்த நேரத்திலே வானொலி அதிர்ந்தது. கம்சனே, நீ எந்த தங்கையின் மீது அளப்பரிய பிரியம் வைத்திருக்கின்றனையோ அந்த தங்கைக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையினாலே உனக்கு அழிவு என்றது. உடனே ரதத்தை நிறுத்தினான் துஷ்டன் கம்சன்.
ஈவு இறக்கமின்றி தங்கை என்றும் மைத்துனன் என்றும் பாராதி இரண்டு பேரையும் காலாலை எட்டி உதைத்து கீழே தள்ளி உடை வாளை உருவி மாலை கழுத்துடன் இருக்கக்கூடிய மணக்கோலத்தில் இருக்கிற மணமகளை கழுத்தை துண்டிக்க சென்றார். வசுதேவர் பார்த்தார், மைத்துனனே அவளாலோ என்னாலோ உனக்கு ஆபத்து இல்லை அல்லவா, அவள் வயிற்றிலே பிறக்கக்கூடிய பிள்ளைகளால் தானே உனக்கு ஆபத்து, அக்குழந்தைகள் பிறந்தவுடனே நான் உன்னிடத்திலே கொண்டு வந்து சத்தியம் மாறாது தருகிறேன், அக்குழந்தைகளை கொன்று விடு என்றான். அந்த நேரத்தில் ஒரு மனம் ஒருவாறு தேறி அவர்களை ரதத்திலே வீட்டிலே கொண்டு விட்டான், தக்க காவலை வைத்தான். ஒவ்வொரு குழந்தைகளாக பிறந்தது, குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தையை கொண்டு போய் கம்சனிடத்திலே காட்டினான். குழந்தையின் முகத்தை பார்த்தான் கொடியவன், இந்த குழந்தையால் நமக்கு ஆபத்து கிடையாது, எட்டாவது குழந்தையில தானே நமக்கு ஆபத்து, குழந்தையை எடுத்துக்கொண்டு செல் என்று சொல்லிவிட்டான். இப்படி ஆறு குழந்தைகள் பிறந்தது, ஆறு குழந்தைகள் பிறந்தவுடனே ஏழாவது கருத்தங்குகின்றது. இந்த கிருஷ்ண அவதாரத்துக்கு முந்தியது ராம அவதாரம். ராம அவதாரத்திலே ஆதிசேஷனாகப்பட்டவர் லட்சுமணனாக வந்து 14 ஆண்டிகள் அயிழுதல் துயிழுதல் பொருந்தல் மூன்றையும் விட்டு ராம பெருமானுக்கு அணுக்க தொண்டு செய்தார். இதை பார்த்த ராமர் பார்த்தார், அடுத்த பிறவிலே நீ எனக்கு அண்ணனாய் வர வேண்டும், நான் உனக்கு தம்பியாக வந்து திருத்தொண்டு செய்வேன் என்று வாக்குறுதி எடுத்துக்கொண்டார். அந்த நேரத்தில் இந்த ஆறு குழந்தைகளும் முருகப்பெருமான் சரவண பொய்கில் விளையாடுவதைப் போலே விளையாடுகின்றார்கள். நாரத மகிழ்ச்சி அங்கே வந்தார், கம்சா க்ஷேம நலமெல்லாம் எப்படின்னு கேட்டார். நாரதரே ஒரு குறைவில்லாமல் இருக்கேன், உன் தங்கை குழந்தைகள்லாம் எப்படின்னார், நல்லா இருக்காங்க, எட்டாவது குழந்தையால் எனக்கு ஆபத்து என்றார். நீ சொல்லுவதன் பொருள் எனக்கு விளங்குகின்றது, உனக்கு விளங்கலைன்னார் நாரதர். என்ன சொல்றீங்க திரிலோக சஞ்சாரின்னா, முதல்ல இருந்து என்னன்னா கடைசியில் வர்றது எட்டு, கடைசியில இருந்து என்னன்னா முதல்ல வர்றது எட்டு, அந்த குழந்தையா இந்த குழந்தையா என்றார். உடனே விளையாடி ஆறு குழந்தைகளையும் அழைத்து வெள்ளரி பிஞ்சை செய்வதைப் போல ஆறு குழந்தைகளை கொன்றான் மாபாதகம். எத்தனை பெரிய பாவம், பெத்த தாயும் தந்தையும் துடித்தார்கள் நெருப்புல விழுந்த புழுவை போலே. ஏழாவதாக கர்ப்பம் தரிக்கின்ற பொழுது சிவபெருமான் அருளாலே ஸ்ரீஹரியாகப்பட்டவர் மாயை என்ற பெண்ணை இங்கே தேவையின் வயிற்றிலிருந்து ரோகிணி வயிற்றுக்கு மாத்திடுறாரு. 3 மாதத்துக்கு முந்தைய கற்பு, எட்டாவதாகத்தான் ஸ்ரீமன் நாராயணன் பிறக்கிறார். ஆவணி மாசம் அமர பச்ச தஷ்டமி மேபுமு ரோஹிணி மீறிடுப லக்கணத்தில் சங்கொருகை வில்லொருகை சக்ராயு தொம்பொருகை அங்கொருகை மீதிநில அலதாமரை துளங்க சங்காளி கையன் ஜன்மித்தான் பூமியிலே என்று புகழேந்தி புலவர் பாடுகின்றார். பிறந்தவுடனே அக்கி உணரு முன்னே நிலமேகம் அன்னை தந்தைக்கு ஏது உரைத்தார், அப்பா அம்மா உங்களுக்கு கை விலங்கு கால் விலங்கு போட்டிருக்கிறான், வீடெல்லாம் ரெட்டத்தாப்பால் போட்டு திண்டுக்கல் பூட்டு பூட்டு போட்டியிருக்கான், எண்ணற்ற காவலர் இருக்கால் எல்லாருமே சாய்ப்போடு உறங்குகின்றார்கள், என்னை கொண்டு போய் அயற்பாடியில் விட்டு அங்கிருக்க பெஞ்சிசுவ கொண்டு வா, நந்தகோபன் மனைவி அசோதை ஒரு பெண் பயின்று சாய்ப்போடு உறங்குகிறாள், ஷடுதியிலே அங்கு சென்று அங்கிருக்கும் பெஞ்சிசுவை சீக்கிரமே கொண்டு வந்தால் தங்கி அங்கே நான் வளர்ந்தி பொல்லாத கம்சனை சங்காரமே புரிவேன் என்றார். உடனே கொண்ட வச்சாங்க, கொண்டு வந்தாங்க, அவர் வளர்ந்தார். எட்டாவதாக இந்த குழந்தை தான் பிறந்திருக்குன்னு குழந்தை வந்த உடனே அழ ஆரம்பிச்சது, உடைவாளை எடுத்து வெட்ட போனான், தெரிஞ்சோ தெரியாமோ அவள் திருவடியை கம்சன் தொட்டு விட்டான். ஆகாயத்தில் நின்று சொன்னது மாயே, அடே துஷனி உன்னை வந்து கொள்வதற்கு ஆதி மகாமூலம் ஒரு இடத்துல வளர்கின்றன முட்டாளே, என் பாதத்தை பிடித்து விட்டால் அதாலே நீ புண்ணியத்தை பெற்றவனாகிற போடான்னு போயிடுறா. அப்பதான் கம்சனுக்கு பயம். இந்த ஆறு குழந்தைகளை கொன்றதும் தாய் தந்தைகளை சிறையிலே இட்டு அடைத்ததும் இத்தகைய மா பாதங்களை செய்த கம்சன் இங்கே வந்து வழிபட்டதாலே அந்த ஊர் ஆலயத்திற்கு பெயர் கம்சனூர்.
அங்கே இருக்கக்கூடிய இறைவனின் திருநாமம் அக்னி ஈஸ்வரர். தீர்த்தத்தின் பெயர் அக்னி தீர்த்தம். தல விருட்சம் புரஷு. அப்பேற்பட்ட அந்த திரு ஆலயத்திலேதான் மாணக்கஞ்சார நாயனார் என்று ஒருவர், இவர் மகா பெரியவர், 9வது நூற்றாண்டிலே சிறந்த சிவனடியார். அவரது தர்ம புத்திரி மிகவும் சிவநெறி செல்வியாய் வளர்ந்தார். அந்த நேரத்திலேதான் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அருகாமையிலே உள்ள ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அவருக்கு இந்த பெண்ணை கேட்டார்கள். அங்கே இருக்கப்பட்ட அறிஞர்கள் பெருமக்கள் மூதறிவாளர்கள் எல்லாம் வந்தார்கள். தெய்வ சேக்கலார் போக வந்த மூதழிவா தம்மை வந்த மூதறிவாளர்களை வருக வென்று உபசரித்தி. புரட்சி கவிஞர் தெய்வ சேக்கலார் பாரார், வந்த மூது அறிவாளர்களை, புரோக்கர்களை வச்சு அவர் கல்யாணம் பண்ணல, மூதறிவார்களை வரவழைத்தார். இன்ன அமுது கொடுத்து கனிவர்க்கம் பால் பலம் கொடுத்து உபசரித்தி. பெண் பேசினார், குலம் குணம் தெய்வ நம்பிக்கை எல்லாம் ஒத்து வந்ததாலே பெண் தர சம்மதித்தார். உடனே இதை கலிக்காமரிடத்திலே தெரிவித்தார்கள். அவரும் ஏறுகோன் கலிக்காமரும் படை தளபதியாய் இருக்கக்கூடியவர்கள். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு இருக்கக்கூடிய அருமங்கலத்துக்கு நிகராகி பெருமங்கலம் என்ற இடத்திலிருந்து அவர் புறவியிலே வருகிறார். இந்த திருமணத்தை காணும் பொருட்டு வேதங்களும் காணாத பாத ஞாயிறாண்டும் சிவன் திருவடியும் திருமுடியும் காண அறியும் அயனும் தவம் இருந்ததுதான் மகா சிவராத்திரின்னு நம்ம முன்னையே அறிந்தோம். அந்த வேதங்கள் காணாத பாதன் இளம் தோய, தன்னுடைய தலை முடியிலே எலும்பு மணி, கழுத்திலே ருத்ராட்சம், நெத்தியிலே பஞ்சாட்சரம், கையிலே பிரம்மதண்டம், அடுத்தபடியாக கமண்டலம், பெண்ணூல், வேதம் போதக்கூடியவரை போலே, ஒரு அந்தனனைப் போலே, மறை ஓதும் திருவாயரைப் போலே நிலஞ்சோய நடந்து வந்தார். எதுவுமே தெரியாதவர் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தவுடனே உஷாவினார், அன்பனே இங்க என்ன நடக்குதுன்னார். அவருக்கு எது தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. குழந்தையை கிள்ளுவார், தொட்டியே ஆட்டுவார். தொண்டர் குடிகெடுக்க துசங்கட்டி கொண்டவர். தன் பக்தனை சோதிப்பதில் அவர் கத்தனை இன்பம். உடனே மாணக்கஞ்சார நாயனாராகப்பட்டவர் எஞ்சான் உடம்பையும் கூனி குறுக்கி கைகட்டி வாய்பத்தி தலையை தாழ்த்தி, சுவாமி தாங்கள் இங்கே எழுந்து அருளியது சாட்சாத் பரமேஸ்வரனே வந்ததற்கு நிகர். நான் செய்த தவமே தவம். என் அருமையான புத்திரிக்கு இன்றைக்கு திருமணம். தங்களின் நல்லாசி பெற நான் எத்தனை யுகம் தவம் செய்தோனோ அறியேனே ஐயே என்று சொல்லி அலங்காரம் செய்த மணமகளை அழைத்து வந்தார் மாணக்கஞ்சார நாயனார். எப்பவுமே திருமண வீட்டில் பெரியவர்கள் சென்றால் பெரியவரின் காலடியில் இளம் தம்பதியர்கள் ஆசி பெறுவார்கள். சிறியவர்கள் எல்லாம் ஆசி பெற்று திருநீறு தரித்து கொள்வார்கள். அது மரபு. அந்த வகையிலே மாணக்கஞ்சார நாயனாராகப்பட்டவர், அம்மா வந்திருக்கக்கூடிய பெரியவர் அவர் திருவடியிலே விழுந்து வணங்குன்னார். உடனே பெரியவர் திருவடியிலே விழுந்து புது மணப்பெண் வணங்கினால் மணக்கஞ்சார நாயனாரின் புத்திரி. வணங்கிய உடனே இவருடைய கண் பார்வை அந்த அம்மையாரின் கூந்தலிலே சென்றது. மயிலின் தோகையை போலே கூந்தல் நீண்டு ஆழம் விழுதுகளை போல அடர்த்தியாயிருந்தது. திருமணம் சற்று நேரத்திலே நடக்கப் போகிறது. மாப்பிள்ளை வந்து கொண்டிருக்கின்றார். ஏயர்கோன் கலிக்காமர் சிவபெருமான் இவருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்தும் பொருட்டு ஒரு தீபத்தை ஏற்றி குடத்துக்குள்ளே வைத்தால் அந்த பிரகாசம் வெளியிலே தெரியாது. குடத்துக்குள்ளே மாத்திரம்தான் தெரியும். அந்த குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தீபத்தை எடுத்து ஒரு குன்றின் மீது வைத்தால் பல மைல்களுக்கு தெரியும். அதால தான் ஆதவன் உயர்ந்த இடத்துல இருக்கான். அவன் வரக்கூடிய வேகம் 186,000 மைல். இந்த 186,000 மைலை 60ஆலே நாம் பெருக்கினால் ஒரு நிமிஷம், அதை 60ஆலே பெருக்கினால் ஒரு மணி,
அதை 24 பெருக்கினால் ஒரு நாள். அப்ப சூரியன் உலகத்தை சுத்தக்கூடிய தூரம் வரும். அப்பேற்பட்ட ஆதவன் அவன் உதிக்கக்கூடிய இடத்திலே இருந்து பூமிக்கு வருவதற்கு 8 நிமிஷங்கள் ஆகின்றனவாம். அப்ப என்னாரே 48, இந்த 480 × 186,000 பெருக்கினால் சூரிய மண்டலத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரத்தை நாம் இப்பொழுது கணக்கு போட்டு விடலாம். அப்பேற்பட்ட அந்த வேகத்தில் வரக்கூடிய சூரியன் அந்த வேதங்கள் காணாத பாதன் அங்கே வர்றார். இவருக்கு எல்லாமே தெரியும். அந்த கண் பார்வை அந்த மயில் தோகை போன்ற கூந்தலிலே சென்றது. அன்பெனே, நான் தரிக்கக்கூடிய பூநூல் தலை முடியினால் ஆனது. இந்த அம்மையாரின் கூந்தல் மிகவும் அழகா இருக்கே. இது இருந்தா எனக்கு மயிர்பீலிகை இந்த பூநூலுக்கு உதவுமே என்று சொன்னார். நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம்? என்ன கல்யாண பெண் இப்ப தான் திருமாங்கல்யம் சூட்ட போறா, இவ கூந்தலை கேட்கிறேன் என்றல்லவா பின் வாங்குவோம். அவர் சொன்னாரா, ஒன்றுமே இல்லை, உடனே உடைவாளை எடுத்தார், பின் விளைவு என்ன என்பது தன்னை மறந்து அலங்காரத்தோடு இருந்த பெண்ணின் கூந்தலை ஏதோ சாதாரணமா வாழை இலையை அறிவதை போல கூந்தலை அறித்தார். கைக்கு அடங்காத கூந்தலை வந்த வேதியரிடத்திலே தந்தார். வேதியர் கையிலே வாங்கினார். அந்த பெண்ணும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. எத்தனை பெரிய பக்தி! சாதாரண விஷயமா? பெண்களுக்கு கூந்தல் தானே அழகு. அந்த கூந்தலை கலந்து விட்டால் விதந்து கோலம் அல்லவா? கல்யாண நேரத்தில் விதவை கோலத்தில் யாராவது செய்வார்களா? உடனே அந்த வந்த வேதியர் மறைந்து விட்டார். சஞ்சித வினை அகற்றும் குஞ்சித பாதன் விண்ணிலகத்திலே இருந்து மரகத கொடியை போலே உமை அம்மையும் கனகமலையை போலே பரமேஸ்வரமும் தர்மமே வடிவாகிய ரிஷபமும் காட்சி கொடுத்து மணக்கஞ்சார நாயனாரே, நீ தர்மத்தில் வென்றவர், சிவபக்தியில் சிறந்தவர், நீ உய்வு பெற்றாய், உன் மகளும் உன் மருமகனும் நீடூழி வாழ்ந்து என்னிடத்தில் வரட்டும் என்று சொல்லி காட்சி தந்தார். அந்த அம்மைக்கு முன்னை காட்டிலும் பன்மடங்கு அந்த கூந்தல் அழகு செய்தது. மணமகன் வந்து இறங்கினார். இறங்கிய உடனே இந்த அதிசயத்தை சொன்னார்கள். ஆஹா, எனக்கு வரக்கூடிய தர்ம பத்தினியின் கூந்தலை சாட்சாத் பரமேஸ்வரனே வந்து பெற்றார் என்றால் நான் பெற்ற பாக்கியம் என்ன என்று சொல்லி இந்த அம்மையை திருமணம் செய்து தன்னுடைய அருமங்கலத்துக்கு நிகராய பெருமங்கலத்துக்கு அழைத்து சென்று படை தளபதியாக பணியாற்றியவரே ஏயர்கோன் கலிக்காமநாயனார். மாணக்கஞ்சார நாயனார் அவதரித்த புண்ணிய பூமி கஞ்சனூர். கம்சனாகப்பட்டவன் வந்து வழிபட்ட ஊர் கஞ்சனூர். ஏயர்கோன் கலிக்காம நாயனாராகப்பட்டவர் 9வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இந்த படை தளபதிகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஏனாதி, ஏயர்கோன், இதெல்லாம் படை தளபதிகளுக்கு அந்த கால ராஜாக்கள் கொடுத்த பட்டம். ஒரு ஐஜி, ஒரு கமிஷனர், ஒரு தாசில்தார், ஒரு கலெக்டர், இந்த மாதிரி பட்டங்கள் அக்காலத்திலே இருந்திருக்கின்றன. அதனால ஏயர் என்பது படை தளபதி என்று பொருள். அவரும் மிகவும் பெருமை கொண்டார். நமக்கு இப்பேற்பட்ட ஒரு புண்ணியவதி மணமகளாக கிடைத்தாளா என்று சொல்லி பாணிக்கிரகணம் என்று சொல்லப்பட்ட திருமணத்தை அக்கினி சாட்சியாக அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பெரியோர்கள் அட்சய தூத திருமாங்கல்யங்கட்டி விருந்து உண்டு தன் இல்லத்துக்கு அழைத்து சென்றார். இது 9வது நூற்றாண்டு. அந்த காலத்திலே தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலே வந்து சங்கிலி நாச்சியாரை திருமணம் பண்ணி முதல் மனைவியின் மீது விருப்பத்தாலே திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமியிடத்திலே முறையிடுகிறார். அப்பெண்ணே, உனக்கு 2 மனைவி இருக்காங்களே. அம்மா 2 பேர் இருக்காங்க, தலையிலே ஒரு அம்மா, உடம்புலே ஒரு அம்மா. நான் 2 மனைவி வச்சுக்கூடாதா? என் மனைவி வீட்டுக்கு போய் நீ சமாதானம் படுத்தி எப்படியாவது எங்களை ஒன்று சேர்த்து வையின்னு சொல்கிறார். பாட்டு காசி பட்டு முன்னம் பறவை தன் வாயில் போய்
பண்புரைத்து பூதூதன் என்றே பட்டம் கட்டி கொண்டவர்க்கும் வள்ளலார். பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமணருளால் வளர்ந்த குமரேசா. அருணகிரிநாத பெருமான் பாடுறார், இந்த தூது என்ற சொல் பிரபந்த சொல். முன்கெழுத்து பின்னெழுத்தாகவும் பின்கெழுத்தி முன்னெழுத்தாகவும் வரக்கூடியது பிரபந்த சொல் தூது. தூணாவுக்கு அப்புறம் தூவண்ணா வரணும், தூவண்ணா முதல்ல, தூணா பின்னாடி வர்றது தான் தூது. இந்த தூது என்பது மகாபாரதத்திலே நான்கு பேர்கள் செல்கின்றார்கள், சஞ்சயன், உலூக முனிவர், மூவுலகம் உண்டு உமிழ்ந்த ஸ்ரீஹரி நாராயண நாயகி கிருஷ்ணன் போகிறார், துஷ்டன் திருந்தவில்லை, அடுத்து கடோர்கஜன். இந்த நான்கு பேர் தூதுமே தோல்வி மகாபாரதம். அதே போல கந்த புராணத்திலே வீரபாகுவின் தூது தோல்வி, சூரபன்மன் திருந்தவில்லை. ராமகாவியத்திலே காஞ்சனேயர் தூது போறார், ராவணன் திருந்தவில்லை. ஆனால் இங்கே போனவர் மிகவும் பெரியவர், இவர் போன தூது தோல்வியடையுமா? இந்த ஒரு தூது தான் வெற்றி கண்ட தூது. இதை கேள்விப்பட்டார் ஏயருகோன் கலிக்காம நாயனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது சீற்றங்கொள்கிறார். ஏன்னா அந்த கஞ்சனூரின் பெருமைகளை நீங்க அறிய வேண்டாமா? அந்த அம்மையார் பிறந்த ஊர் அதல்லவா, மாதரசி இல்லவா? மானக்கஞ்சார நாயனாரின் புத்திரி திருமண நேரத்திலே கூந்தல் அறிகின்ற பொழுது தடை சொல்லாத உத்தமி, நம்ம செய்வோமா? உடனே என்ன செய்தார் ஏயர்கோன் கலிக்காமன நாயனார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது சீற்றம் கொண்டார். நான் அவனை பார்த்தால் கொலையே செய்து விடுவேன். பஞ்சகிருத்தியங்கள் பண்ணக்கூடிய பரம்பொருளை இவன் தூது அனுப்பினானா? இவனெல்லாம் ஒரு சிவநெறி செல்வனா, சிவன் அடியாரா என்று கோபம் கொண்டார். அந்த நேரத்தில் அவருடைய கனவிலே சிவபெருமான் தோன்றி கலிக்காமா வருந்தாது, சுந்தரன் நானே தடுத்து ஆட்கொண்டவன், குபேரன் அவனே வந்து வலியை என்னிடத்தில் அண்டினான், நான் வழியே சென்று ஆட்கொண்டவன், அதால் தான் அவன் தம்பிரான் தோழன், அவன் மிகவும் நல்லவன், அவனை பகைக்காதேன்னு சொன்னார், கேட்க மாட்டேன்ட்டார். உடனே என்ன பண்ணினார், இவருக்கு வயிற்றிலே சூளை நோயை கொடுத்தார், நோயில் உருண்டார் கலிக்காமர். கனவிலே தோண்டினார் கலிக்காம வந்து அது சுந்தரனிடத்திலே நீ பிரசாதம் வாங்கி சாப்பிடு, உன் நோய் தீரும்னார். கலிக்காமர் பார்த்தார், பரமேஸ்வரா, என் தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா வழி வழியாக நாம் திருத்தொண்டு செய்கின்றேன், நீ என் நோயை தீர்க்க முடியாது, நேற்று வந்த இவன் தீர்க்கணுமா? அப்படி இந்த உடம்புல உயிர் இருந்தால்தானே வலி இருக்கும், உயிரை போய்கிட்டா உடம்பு வலி தெரியாதே என்று சொன்னார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்திலே சொன்னார், என்ன சொன்னார்? சுந்தரா, நீ சென்று கலிக்காமனின் நோயை தீர்னார், இதோ செல்கிறேன்ட்டு வந்தார். சிவன் அடியார்களுக்குள் பகை இருக்கக்கூடாது என்று சொல்லி அவரும் வருகிறார். அவர் வரக்கூடிய நேரத்திலே இவர் வருவதை அறிந்த கலிக்காமராகப்பட்டவர் உடைவாளை எடுத்து தன் வயிற்று கிழிச்சுக்கிறார். வயிற்று கிழிச்சு குடல் சரிஞ்சு உயிர் பிரிஞ்சு விடுகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார், மானக்கஞ்சார நாயனாரின் மகள் கலிக்காமரின் மனைவி தன் கணவன் இறந்ததை அணு அளவும் காட்டாது, இவரை ஒரு மூலையிலே வச்சு மூடிவிட்டு நடையை திறந்து உள்ளே அழைத்தார், பாத பூஜை செய்தார், அவருக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நித்திரையில் இருக்கார்னார். நான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு போய் கதவை துறந்தார், குடல் சரிந்து இருந்தது. உடனே அந்த உடைவாளை எடுத்து தன்னை குத்தி கொள்ள சென்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த கஞ்சனூர் இந்த அக்னீஸ்வரனாகப்பட்டவன் அங்கே தோண்டி இரண்டு பேர்களையும் உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு உணர்வுகளை கொடுத்து தாழ்வு மனப்பான்மையை நீக்கி நண்பர்களாக இணைத்து வைத்து விடுகிறார். அப்பேற்பட்ட திவ்ய சேத்திரம் இந்த கஞ்சனூர். இந்த கஞ்சனூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் பெற்ற திருத்தலம், அப்பர் பாடியது, அம்பாளாக தல விருட்சம் புரச விருட்சம் அக்னி தீர்த்தம். இப்பேற்பட்ட திருத்தலத்தில் கம்சன் வந்து வழிபட்டிருக்கிறான், ஒரு அசுரனே. தான் செய்த அந்த ஆறு கொலைகளையும் தாய் தந்தையர்களை சிறையிட்ட பாவ நீக்கமும் சாப நீக்கமும் பெறும் பொருட்டு இங்கே வந்து பெறுகிறான். அதனாலே தான் அவன்
உலகளந்த மாயனின் திருக்கரத்தாலே மாள்கின்றான். மாண்டது கூட யாரால மாள்றான்? கிருஷ்ண பரமாத்மாவால். அவர் மகா பெரியவர். அவர்தான் வைகுண்ட வாசன். அந்த வைகுந்தம் அளிக்கக்கூடிய அந்த அரவணை செல்வன் கையாலே மாள்கிறான் என்று சொன்னால் அவன் செய்த தவம் சிவ வழிபாடு அவனுக்கு அருள் செய்கின்றது. அப்பேற்பட்ட இந்த கஞ்சனூர், கம்சனூர், கஞ்சாலூர், ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக உச்சரிக்கின்றார்கள். எது இருந்தாலும் ஊரின் பெயர் நரசிங்கம்பேட்டை ரயில்வே நிலையத்திலே இருந்து மிக அருகாமை. இப்பொழுது எங்கு சென்றாலும் சாலை வசதிகளுக்கு பஞ்சமில்லை. காரணம், வாகன வசதிகளுக்கும் பஞ்சமில்லை, மின் விளக்குகளுக்கும் பஞ்சமில்லை. இப்பொழுது வரக்கூடிய யாத்திரிகளுக்கும் அனந்தம். எந்த கோவிலுக்கு சென்றாலும் கூட்டம் அதிகம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னே பிரதோஷம் என்றால் என்ன என்றே தெரியாது. வாரியார் சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் பிரதோஷ வழிபாடு செய்ததாக எங்களுக்கு தெரியவே இல்லை என்று பார்த்தார். எங்கெல்லாம் சிவஸ்தலம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அன்னையர்கள் சகோதரிகள் மிகவும் ஆச்சாரமான முறையிலே 4 மணிக்கெல்லாம் இங்கே சென்று கோவிலே உட்கார்ந்து அருகம்புள் காரை அரிசி வெள்ளம் கலந்து தேங்காய் பூ திருகி மற்றும் மலர்களிட்டு தேங்காய் பழம் தாம்பூலங்கள் கற்பூரம் இப்படியெல்லாம் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் அல்லது சிவாச்சாரியார் அல்லது குருக்கள் அவர்களிடத்திலே கொடுத்து சிவபுராணம் படிப்பதை அடியன் கண்கூடாக பார்க்கிறேன். காரணம், 20 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த அளவுக்கு பிரதோஷத்தின் மகிமை தெரியவில்லை, இப்பொழுது தெரிகின்றது. இப்பொழுது பக்தி வளர்ந்து கொண்டே வருகின்றது. இந்த பக்தியால் தான் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். பக்தி இல்லாத பிறவி எடுத்தவர்கள் விலங்கினங்கள் பக்தி செய்ததாக புராண வாயிலாக அறிகிறோம். ஏற்கனவே அடியன் சொன்னேன், எறும்புகள் பூஜித்த திருத்தலம்தான் திரு எறும்பியூர். அசுரர்களுக்கு பயந்து தேவர்களெல்லாம் எறும்பு உருக்கொண்டு பூஜித்த திருத்தலம். திருச்சி மாவட்டத்தில் இருந்து கல்லணை செல்லக்கூடிய பாதையிலே உள்ளது என்று ஏற்கனவே முந்தைய திருத்தலத்திலே பார்த்திருக்கின்றோம். அங்கே சிவபெருமான் வடபுறம் நோக்கி சாய்ந்திருப்பார். ஒரு சிறிய குன்றின் மீது இருக்கின்றார். எறும்பு பக்தி பண்ணிய திருத்தலம். குரங்கு, நண்டு, காகம், எலி போன்றவைகள் பக்தி செய்திருக்கிறது. குரங்கனி முட்டம், சிலந்தியும் யானையும் பக்தி பண்ணப்பட்ட திருத்தலம். பஞ்சபூத திருத்தலங்களிலே 2வது திருத்தலமாகிய திருவானை காவல். சிலந்தியும் அறவும் யானையும் பூஜித்த திருத்தலம் தட்சிண கைலாயமாக திருக்காலத்தி. இப்படி சிற்றறிவு ஜீவர்களெல்லாம் பக்தி செய்கின்ற பொழுது ஆறறிவு படைத்த நாம் பக்தி செய்ய வேண்டாமா? பக்தி செய்வதால் நமக்குத்தானே முக்தி கிட்டும். கிருதயுகத்தில் ஞானத்தாலே முக்தி, த்ரேதாயுகத்திலே தானத்தாலே முக்தி, தோவராயுகத்திலே தவத்தாலே முக்தி, கலியுகத்திலே பக்தியினாலே முக்தி. இப்பொழுது பக்தி செய்தாலே முக்தி அடையலாம். காலத்தின் கட்டாயம். காரணம், ஒரு முறை இறைவனை அழைத்தால் தங்கு தடையின்றி வந்து நமக்கு அருளக்கூடியவன் இறைவன் ஒருவனே. மற்றபடியாக நமது பணியாளரை 2-3 முறை அதிகாரி பெல் தட்டினால் கூட அவர் விரும்பி வரமாட்டார். அவர் ஊதியம் பெறுவது அவர் இட்ட கட்டளையை செய்வதற்குத்தான். எத்தனை பேர் அப்படி வருகிறார்கள், வரமாட்டார், சலித்து கொண்டே வருவார். அந்த பெல்லை தூக்கி எங்கேயாவது தூக்கி போட்டோன்னா அப்போத்தான் அவர் அடிக்க மாட்டார்பார். இதெல்லாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அடுத்தபடியாக மனையாட்டியை அந்த அம்மா கேட்டதெல்லாம் வாங்கித்தரணும். நகை, புடவை, மற்ற சுற்றுலாக்கள் இவ்வளவும் திருப்திப்படுத்தினால் அந்த அம்மாவுக்கு கணவன் மீது இஷ்டம், இல்லாவிட்டால் வெறுப்பு தான் அவங்களுக்கு. அதே போல் மகன், அவருக்கு கேட்டதெல்லாம் பைக்கு வேணும்னா பைக்கு, அவர் என்ன கேட்குறாரோ வாங்கி தரணும், இல்லாவிட்டால் இந்த அப்பாவுக்கு வெளியே இல்லை என்று சொல்லுவார். ஆனால் பகவான் அப்படியா? ஒரே ஒரு முறை பகவானே என்று அழைத்தால் போதும். குழந்தை அழுதவுடனே தாய் அரவணைப்பதைப் போலே இந்த ஜீவாத்மாவாகிய குழந்தை அழுகி கதறுகின்ற பொழுது பரமாத்மாவாகிய பரம்பொருள் விரைந்து வந்து நம்மை காக்கக்கூடிய கருணைக்கடல் இறைவன் ஒருவரே. அப்பேற்பட்ட அந்த இறைவனை வழிபட்டு கம்சன் முக்தி பெற அடைகிறான்.
கம்ச மகராஜன் மாத்திரம் அல்ல, மாணக்கஞ்சார நாயனார் வீடு பேற்றை பெற்ற திருத்தலம், அவருடைய தர்ம புத்திரி பரமேஸ்வரனின் திருமணத்தின் பொருட்டு திருமண கோலத்திலேயே தன் கூந்தலை தியாகம் செய்த திருத்தலம், ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அவருக்கு மருமகனாக வருகிறார், இந்த 63 நாயன்மார்களில் மாமாவும் ஒரு நாயன்மார், மருமகனும் ஒரு நாயன்மார், இப்பேற்பட்ட அதிசயமான இந்த ஊர்தான் கஞ்சனூர், கம்சனூர், கஞ்சாலூர், இப்படி பல கோணங்களிலே சொல்லலாம். இது சோழ வளநாட்டிலே உள்ள திருத்தலம், அப்பர் பெருமானாலே பாடல் பெற்றது. தல விருச்சம் புரசு, தீர்த்தம் அக்கினி தீர்த்தம், பகவானின் பெயர் அக்னீஸ்வரர் என்று கூறி நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.